हाय गाइस, वेलकम टू कड़ी तमिल चैनल। इनकी नम्बर चैनल ना उनको शेयर पड़े टॉपिक पाती इंडसइंड बैंक लेजेंड क्रेडिट कार्ड और कार्ड पीसपे बैंक ना वो औरा एज अब क्रेडिट कार्ड यूस पड़िटे अंत क्रेडिट कार्डोड जॉइनिंग फी वो पाती थाउजेंड रुपी वो सो वो ना अर थ्री इयर्स यूस पड़िटे अंड नौ वो ट्रांसक्शन बेस पड़ी वो कार्ड वो आफर पड़ी इंडसइंड बैंको लेजेंड क्रेडिट कार्ड सो इत कार्ड वो यहाँ वांगी अंड वो कार्डुक इंट्रस्ट मारे इन कार्ड यूस पड़िटी अब सो बेनिफिट्स अंड रिवार्ड्स एपी यूस पड़े ना उम्मीद इनकी शेयर पड़पे आक्चुअली कार्ड पातीजोड और वन आफ दि अपग्रेड अंड इत वो वन आफ दि टॉप मोस्ट कार्ड इन इंडसइंड बैंक सो कार्ड ना ये वांगन अब पाती औरा एज क्रेडिट कार्ड यूस पड़े पाती रिवार्ड पॉइंट्स पाती वो पॉइंट्स बेस पड़ी रिवार्ड्स वह बट आना नम्बर कैशा कन्वेट पड़ा सो कार्ड पाती रिवार्ड पॉइंट्स कैशा कन्वेट पड़ी मुझे सो एवरी हंड्रेड स्पेंड पड़ी और रिवार्ड पॉइंट रिवार्ड पॉइंट ईक्वल टू वन रुपी सो इतना इत का सेलिंग पड़े सेलिंग पॉइंट सो कार्ड ना वो कुछ इंट्रस्ट अंड ना इत कार्ड इंटा सो इतो रिवार्ड्स अंड बेनिफिट्स पता ना एक्सप्लेन पड़े सोनो वीडियो ट्रावल पड़ेंगे अंड फर्स्ट कार्डो रिवार्ड्स रिवार्ड्स नाम वाला रिवार्ड्स पाती अर्निंग पाती ना सुनमारी हंड्रेड स्पेंड को वो रिवार्ड पॉइंट को वीक डेस अदारी एव्री हंड्रेड वो वीक डेस स्पेंड पड़ी वीकेंडे स्पेंड पड़ी टू रिवार्ड पॉइंट्स कैक वो टू रुपी मारे सोलिदा इत वो सेल पड़ा कार्ड ऑफिशियली आक्चुअली पाती मेल वो अदा बट आना इतलिए डिस्अडवांटेज और क्लिकर और बटन वो पाती रिवीजन पड़ और इधर आलरे इवेंगे रिवार्ड पॉइंट्स वो रिवाइज पड़ी वे आगस्ट 2019 पे एक्सप्लेन पड़े क्या रिवीजन क्लिक पड़ी उल्ले पाती इतलियमें रिवार्ड पॉइंट्स सब कैटगरी इंपें यूटिलिटी बिल्स अंड इंश्योरेंस नम इंश्योरेंस पड़े अंड गवर्मेंट ये सर्वीसो चार्जस् पेमेंट्स अंतमी अंदर नम्बर पे पड़ रोम लाइक वो इपी बिल प्रापर्टी टैक्स बिल इतना गवर्मेंट वह पेमेंट्स पे पड़ो एजुकेशन रिलेटेड ट्यूशन फीस अंड कालेज फीस अंदमि नम्बर क्रेडिट कार्ड पे पड़ोना अंदमि अंड वो नम रेंट वो क्रेडिट कार्ड यूस पड़ी पे पड़े नया पे सो अंदमि रेंट रियल एस्टेट पेमेंट्स इतना पाती இது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்காது ஹண்ட்ரட்க்கு இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 0.75 ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்லிங் பாயிண்ட்டில் வரும்போது சொல்கிறது கிடையாது இது அவங்க செல் பண்ணணும் போது அவங்க டைரெக்டாக வந்து ஒன் ரிவார்ட் பாயிண்ட் எவ்ரி ஹண்ட்ரட் ஸ்பெண்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு 0.75 தான் கிடைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸோ இது ஒன்று இது யாருமே சொல்லாதது நான் ஆக்சுவலி என்னோடய காஸ்ட் ரிவார்ட்ஸ் நான் ரீடீம் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சேன் ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த கார்டு யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வாங்க போகிறீங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வீக் டேஸில் வீக்கெண்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா ரிவார்ட்ஸ்க்கும் இல்லை எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் டூ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 25,000 ஒர்த் இருக்க ஃபோன் வாங்கினேன் ஸோ எனக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸில் கிடைச்சிது ஸோ அதை ஈக்குவல் டு நான் அதை அப்படியே நான் ரீடீம் பண்ணனா 500 ருபீஸ் எனக்கு ஸோ இது வந்து இதில் இருக்க ஒரு பெனிஃபிட் ரிவார்ட்ஸ் பெனிஃபிட் அண்ட் வந்து போனஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது இதில் ஸோ இந்த போனஸ் ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 lakhs ருபீஸ் நீங்கள் வந்து பெர் இயரில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,000 ஒர்த் இருக்கிற ரிவார்ட்ஸ் தராங்க ஸோ இது வந்து ஆக்சுவலி அப்படியே நீங்கள் ரீடீம் பண்ணிங்கன்னா 4,000 ருபீஸ் ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைக் ஒரு ஒன் இயருக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 10,000 ருபீஸ் மேலே இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்த கார்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணி 10,000 அபோவ் நீங்கள் அழகாக எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டு இது அண்ட் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ணுற பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இண்டஸ் மொமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வவுச்சராக ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேஷ் கிரெடிட் மூலிமா நீங்கள் கேஷ் கிரெடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேயே ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டில் அது ரீடீம் ஆகிடும் அடுத்தது இதில் பெனிஃபிட்ஸில் ஒன் ஆஃப் தி ஹைலைட் பார்த்தீங்கன்னா மூவி டிக்கெட்ஸ் ஸோ இந்த கார்டு விசா டைப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு மூவி டிக்கெட்ஸ் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இது வந்து எப்படின்னா பெர் மந்த்துக்கு 3 தடவை நீங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட் எடுத்துக்கலாம் லைக் இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்குறீங்கன்னா அனதர் டிக்கெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதத்தில் 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அந்த ரீடீம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் தராங்க ஸோ வந்து நான் இப்போ தான் ஒரு மூவி நான் புக் பண்ணேன் ஸ்பைடர்மேன் நோ ஃபார் ஹோம் புக் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் என் ஃப்ரெண்டை போகிறேன் என்னோடய டிக்கெட் ஃப்ரீ ஸோ அப்படி தான் நான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்டி நீங்கள் 200 கிடைக்கிது த்ரைஸ் என்னமோ 600 ஒரு மாதத்துக்கு ஸோ அதுவும் நீங்கள் ஆனுவலி பார்த்தீங்கன்னா 7,200 ருபீஸ் நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் இந்த கார்டில் ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது இதில்
ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க ஒரு கார்டு. ஸோ உங்களுக்கு இந்த கார்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைனா இந்த கார்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு 20,000 மேலே நீங்கள் பெர் இயருக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் கிரெடிட் கார்டு பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பற்றியோ கிரெடிட் கார்ட்ஸ் பேங்க் ரிலேட்டடில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.